பாதுகாப்பு துறையில் மேற்கொள்ளப்படும் புதிய முன்முயற்சிகள் தளவாட உற்பத்தியில் நாடு தன்னிறைவடைய வழிவகுக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை ஆவடி உள்ளிட்ட 7 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பாதுகாப்பு நிறுவனங்களை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள 7 நிறுவனங்கள் பாதுகாப்பு துறையில் நாட்டின் தேவையை பூர்த்தி செய்ய உதவும் என்று கூறினார். நாட்டின் வலிமைக்காக இந்நிறுவனங்கள் பணியாற்றும் என்று அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை இந்நிறுவனங்கள் மேற்கொள்ள வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார். எதிர்கால தொழில்நுட்பத்தில் முன்னோடியாக திகழ்வதுடன் ஆராய்ச்சியாளர்களுக்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டுமென்றும் புதிய தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட வேண்டுமென்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். यूपी और तमिलनाडु के डिफेंस कॉरिडोर्स का उदाहरण हमारे सामने है. इतने कम समय में बड़ी बड़ी कंपनियों ने मेक इन इंडिया में अपनी रुचि दिखाई है. इससे देश में युवाओं के लिए नए अवसर भी तैयार हो रहे हैं और सप्लाई चेन के रूप में कई एमएसएमई के लिए नई संभावनाएं बन रही है. देश में जो नीतिगत परिवर्तन किया है उसका परिणाम है कि पिछले 5 सालों में हमारा डिफेंस एक्सपोर्ट 325% से भी ज्यादा बढ़ा है. நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறையில் முன்னிலை நாடாக இந்தியாவை உருவெடுக்க செய்ய நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக கூறினார். தளவாட ஏற்றுமதியில் ஈடுபடும் வகையில் புதிய நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். ஆத்ம நிர்பார் பாரத் இயக்கத்தின் கீழ் தளவாட உற்பத்தியில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். सुधार कोई डेस्टिनेशन न होकर बल्कि एक जर्नी है जिसे हम अपने अपने समाज और राष्ट्र के हित में ही तय करते हैं. इस पर्व को हर वर्ष मनाए जाने के पीछे मैं मानता हूं यही उद्देश्य रहता है. நாட்டின் பாதுகாப்பு தளவாடங்கள் தயாரிப்பில் தற்சார்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கையாக அரசு துறையில் இருக்கும் ஆயுத தொழிற்சாலை வாரியத்தை 100% அரசுக்கு சொந்தமான 7 நிறுவனங்களாக மாற்ற அரசு முடிவு செய்துள்ளது. மேம்பட்ட செயல்பாட்டு தன்னாட்சி செயல்திறன் புதிய வளர்ச்சி சாத்தியக்கூறுகள் மற்றும் புதுமைகளை இந்த நடவடிக்கை உருவாக்கும். அதன்படி சென்னையை அடுத்துள்ள ஆவடியில் கனரக வாகனங்கள் உற்பத்தி மையம் மற்றும் கவச வாகன தயாரிப்பு நிறுவனம் மற்றும் மேதக் ஜபல்பூர் மும்பை உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பு நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன.